ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணைக்கு ஒன்று நடந்தது. அத்தனை பேர் முன்னிலையிலும் உன்னால் தான் நடந்தது என்று சொல்லி அழுது கண்ணீர் வடித்தார் உன் துணை. அதை பார்க்கும்போது உன் சாயப்பா எனக்கே கண் கலங்கிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று உன் துணை நிற்கிறார் நடுத்தெருவில். நடந்தது என்ன தெரியுமா? இப்போதெல்லாம் உன் துணை செய்யும் காரியங்களை அறியாமல் விட்டு பிடித்தது போல்தான் இருக்கிறார். என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் இன்று காலை பதற்றத்துடன் இங்கோ கிளம்பி சென்றார். போகும் வழியில் அவரையும் அறியாமல் ஒரு இடத்தில் அடிபட்டு கீழே விழுந்து விட்டார். அங்கு கூட்டமும் கூடியது. அனைவரும் வந்து உன் துணையை காப்பாற்றி எழுந்து உட்கார வைத்து நடந்தது என்ன என்பதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் பேசிக்கொண்டிருக்கும் போது, கடவுள்தான் உங்களை காப்பாற்றினார் என்று ஒருவர் சொன்னார். அதற்கு உன் துணை கண்களில் நீரை வைத்துக் கொண்டு மல மலவென அழுதுவிட்டார். கடவுள் என்னை காப்பாற்றவில்லை, என் துணைதான் என்னை காப்பாற்றியது. எந்த நேரமும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் என் துணையின் பிரார்த்தனைதான் என்னை இப்போது காப்பாற்றி இருக்கிறது. என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் உறவை நான் இழந்துவிட்டேன் என்று சொல்லி கதறி அழத் தொடங்கிவிட்டார் என் தங்கமே. அத்தனை பேரும் மாறுதல் கூறியும் அவர் மனம் அமைதி பெறவில்லை. அழுது தீர்த்து விட்டார். அடிப்பட்ட காயங்களோடு அமர்ந்து அழுது உன்னை நினைத்து கதறும் அவரை பார்த்து அத்தனை பேரும் மனம் கலங்கிவிட்டார்கள். உன்னை நினைத்து பாராட்டினார்கள். இத்தனை அன்புக்கு சொந்தக்காரி எங்கு எங்கோ இருக்கிறாள் என்று நினைத்து உன்னையும் பேசினார்கள். குழந்தையே, நீதான் அவரை காப்பாற்றினாய் என்று முழுமையாக நம்புகிறாரும் துணை. இன்று அவரின் உயிரை காப்பாற்றியது கூட உன் அன்புதான் என்று நம்பும் அளவு அவரை நீ மாற்றிவிட்டாய். உன் அன்பால் உன் துணையை நீ மாற்றிவிட்டாய். அன்புக்கு என்றும் பலம் அதிகம் என்பதை நீ இன்று உறுதி செய்துவிட்டாய். உன்னுடைய அன்புதான் வெற்றியடைந்தது என்பதை நீ இன்று உறுதி செய்துவிட்டாய். உன்னை மனதளவில் தாயாக நினைத்து கொண்டிருக்கும் உன் துணை உன்னை தேடி கூடிய விரைவில் வந்து விடுவார். மனம் கலங்காதே, நீயும் தைரியத்தோடு இரு. உன் துணை உன்னை தேடி வரும்போது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள். மனம் திருந்தி வருபவருக்கு தண்டனை கொடுத்து விடாதே. அதற்கு மேல் தண்டனை அவருக்கு எதுவுமே வேண்டாம். நிறைய பழிகளை சுமந்து நிறைய வழிகளை சுமந்துதான் உன்னை தேடி வருகிறார். அதற்கு மேலும் வழிகளை நீ கொடுத்து விடாதே. தாயாக நினைக்கும் நீ அரவணைத்து பாசத்தை கொடு. உன் வாழ்க்கை இன்பமாக மலரும், நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.